ஒன்றிய அரசை கண்டித்து இரண்டாவது நாளாக நாடு தழுவிய அளவில் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தால் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாட்கள் வேலைநிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. நேற்று தொடங்கி நடைபெற்று வரும் போராட்டத்தில் INTUC, CITU, AITUC, தோமுச, ஹெமச்சம் உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் பங்கெடுத்திருக்கின்றன. இடதுசாரி அமைப்புகள் வலுவாக உள்ள கேரளா, மேற்கு வங்காள மாநிலங்களில் கடையடைப்பு, வாகன நிறுத்தம் என இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகர் நகரில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலம் கல்புர்கியில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் திரண்டு போராட்டம் நடத்தினர். அப்போது ஒன்றிய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கம் எழுப்பினர். அரசு பேருந்துகள் ஓடாததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். வேலைக்கு செல்லும் பணியாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டனர். வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக வங்கிப் பணிகள் பெரிதுமாக பாதிக்கப்பட்டன. ஊழியர்கள் வேலைக்கு வராததால் வங்கிப் பணிகள் முடங்கின. பஞ்சாப் மாநிலம் லூதியானா, உத்தரப்பிரதேசம் கான்பூரில் வங்கி ஊழியர்கள் திரண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் இடதுசாரி அமைப்பினர் திரண்டு போராட்டம் நடத்தினர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை தொடர வேண்டும், ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான 18 மாத அகவிலைப்படி நிலுவையை வழங்க வேண்டும், ஒன்றிய அரசு அலுவலகங்களில் 8.75 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அத்தியாவசிய பாதுகாப்பு பணிகள் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தேசிய பணமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்டவை முக்கிய கோரிக்கைகளாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.